யாழ்ப்பாணத்தில் வீடுகளை கொள்வனவு செய்து மற்றவரின் பராமரிப்பில் வைத்திருக்கும் வெளிநாட்டு வாழ் ஈழத்தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வெளிநாட்டவரின் காணியை மோசடி செய்து விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியை பராமரிப்பதற்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உறவினர் ஒருவருக்கு அட்ரோனித்துவம் முடித்து கொடுத்துள்ளார். அட்ரோனித்துவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி காணியினை 3 துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியை நபர் ஒருவருக்கு விற்றுள்ளார். மற்றொரு பகுதியினை வங்கியில் ஈடுபடுத்தியுள்ளார். மற்றைய துண்டினை தனது உறவினருக்கு நன்கொடையாக கொடுத்து அதனை மீள அறுதியாக பெற்றுள்ளார். இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து காணி விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை மன்று சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது.